வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். உப்பை பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப லேசாக நினச்சிடாதீங்க. அதில் நிறைய ஆச்சரியமான தகவல்களும் இருக்குது, அதிர்ச்சியான தகவல்களும் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்ற பழமொழி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உப்பு அதிக இருக்கும் பண்டம் வந்து நம்மளோட உடம்பையே குப்பையாக்கிடும், அப்படி தான் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. முதலில் அயோடின் பற்றிய ஒரு சில அடிப்படை உண்மைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அயோடினோட பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீர் தான். அயோடின் கடல் நீரில் மட்டும் இல்லை, கடல் சார்ந்து வளர்கிற எல்லா தாவரங்களிலையும் இருக்குது. குறிப்பாக சொல்ல வரணுன்னா கடல் பாசி, கடலிலிருந்து எடுக்கப்படும் உப்பு மற்றும் கடலோர பகுதிகளில் விளையும் தாவரங்கள் எல்லாத்துலேயுமே அயோடின் இருக்குது. கடற்கரையிலிருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கும் நிலத்தில் வந்து அயோடின் குறைவாக இருக்கும். அந்த பகுதியில் வளர்கிற தாவரங்களில் அயோடின் குறைவு இருக்கும். ரீசன்ட் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயோடைஸ் சால்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அதில் வந்து மறைந்திருக்கும் ஒரு சில உண்மைகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2% மக்களுக்கு மட்டும்தான் இந்த அயோடின் குறைபாடுனால தைராய்டு பிரச்சனை இருக்குது. வெறும் 2% மக்களுக்காக மீதி 98% மக்களை வந்து பலிகாடாக்குவதா, அது என்ன நியாயம் அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எத்தனையோ வருடங்களாக நம் முன்னோர்கள் வந்து கடல் உப்பளத்திலிருந்து வர்ற கல்லுப்பை தான் டைரெக்டாக யூஸ் பண்ணாங்க. பட் அப்போல்லாம் வராத தைராய்டு பிரச்சனை ஏன் இப்போ வந்து நிறைய வருது? இயற்கையாக கிடைக்கிற கல்லுப்பில் டைரெக்டாக உப்பளத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற கல்லுப்பில் 84% தாது உப்புக்கள் நிறைந்த கடல் உப்பு தான் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற அயோடைஸ் சால்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 84 சத்துக்கள் நிறைந்த கடல் உப்பில் சோடியத்தை மட்டும் வச்சுட்டு மீதி 83 சத்துக்களையும் அறவே நீக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோடியம் கலந்த வெறும் சோடியம் மட்டும் கலந்த அந்த உப்பில் அயோடினை மட்டும் ஆட் பண்ணி சந்தைக்கு விடுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிற 84 சத்தில் வந்து சோடியத்தை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் அயோடினை மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? இந்த காலகட்டத்தில் இயங்கி வர பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள், பிவிசி தொழிற்சாலைகள், உணவு பதனிடும் தொழில்கள் எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா சோடியம், சுத்தமான சோடியம் குளோரைடு தேவை. இந்த சோடியம் குளோரைடு வந்து இந்த கடல் உப்பில் தான் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல்லேருந்து கிடைக்கிற ஒட்டுமொத்த கல் உப்பையும் ப்ளீச் பண்ணி சோடியம் குளோரைடை மட்டும் எடுத்துகிட்டு மீதி 83 சத்துக்களையும் மறவே நீக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ப்ளீச் பண்ணுற உப்பு வந்து 94% உப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிட்டு மீதி கிடைக்கிற 6% உப்பை தான் நமக்கு உணவுக்காக அனுப்புகிறாங்க. அப்படி கிடைக்கிற 6% உப்பில் மீண்டும் அயோடின் சேர்த்து தான் உங்களோட தட்டில் கொட்டுறாங்க. சரி, ஓகே, நமக்கு கிடைக்கிற உப்பில் உணவுக்காக நம்ம பயன்படுத்துகிற உப்பில் அயோடினும் சோடியமும் இருக்குது. பட் அந்த மாதிரி அவங்க மறுபடியும் ஆட் பண்ணுற அயோடினாவது இயற்கையாக இருக்கும் பார்த்தா அதுவும் இல்லைங்க, அதுவும் செயற்கை முறையில் ஆட் பண்ணுற அயோடின் மட்டும்தான். இப்போ யோசிங்க, உங்கள் உப்பு உணவா விஷமா அப்படின்னு. உப்பளங்களில் கிடைக்கும் இயற்கை உப்பை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உபயோகித்து வந்த வேளையில் அதை ஏன் சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். இதற்கு பிறகுதான் அயோடின் குறைபாடு என்ற ஒரு பிரச்சனை எழ ஆரம்பித்தது. அதுக்கப்புறம்தான் வந்து உப்பு தொழிற்சாலைகள் அவசர அவசரமாக செயற்கை அயோடினை கலக்க ஆரம்பித்தாங்க. அதனோட விலையும் பல மடங்கானது. சரி, நமக்கு கிடைக்கிற உப்பில் வந்து அயோடின் ஆட் பண்ணியாச்சு. அப்போது அயோடின் ஆட் பண்ணதுனால உண்மையிலேயே தைராய்டு பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இயற்கை உப்பில் கிடைக்கிற அயோடின் கரையாது, ஆவியாகாது. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற உப்பில் செயற்கையாக ஆட் பண்ணுற அயோடின் ஆவியாகும். உப்பு பாக்கெட்டை திறந்த உடனே 1 மாதத்துக்குள்ளே அந்த அயோடின் ஆவியாகிவிடும். ஸோ இப்படி ஆவியாகி விடலாம் என்ற பயத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான அளவை விட பல மடங்கு அயோடின் கலக்கிறாங்க. இதை தடுக்க வந்து அமெரிக்காவிலெல்லாம் கடுமையான சட்டங்கள் உண்டு, பட் இந்தியாவில் இல்லை. இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் உப்புலாம் வந்து எங்கள் அம்மா வந்து
மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா சைக்கிளில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சிறு வணிகர்கள் விற்கிற உப்பில் நான் சொன்ன மாதிரி அந்த 84 வித தாது சத்துகளும் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற பாக்கெட்டு உப்பில் தான் அதை வந்து ப்ளீச் பண்ணி சோடியம் மட்டும் வச்சு செயற்கை முறையில் அயோடின் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிறு வணிகர்கள்ட்ட வாங்க பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ளீச் பண்ண கல் உப்பையோ இல்லை அயோடின் கலந்துருக்கு இது தைராய்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிற டேபிள் சால்ட்டையோ தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக உப்பளங்கள்லேருந்து கிடைக்கிற உப்பு கிடைச்சதுன்னா, கல்லுப்பு கிடைச்சதுன்னா அது ரொம்பவே நல்லது. அப்படி இயற்கையாக கிடைக்கிற கல்லுப்பு கிடைக்காத பட்சத்தில், இப்போ ஒரு சில வருடங்களாக மக்கள் நிறையவே வந்து ராக் சால்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இது உண்மையில் என்ன அப்படின்னா ஹிமாலயன் ராக்லேருந்து எடுக்கிற சால்ட்டு. ஸோ இது இப்போதைக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கிது. இன்னும் அதில் வந்து செயற்கையான மூலக்கூறுகள் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த கல்லுப்புக்கு அல்டர்னேட்டிவாக இயற்கையான கல்லுப்பு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ராக் சால்ட்டையும் யூஸ் பண்ணலாம். ராக் சால்ட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நிறைய சித்த மருத்துவங்கள்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த வகை உப்பாக இருந்தாலும் அளவு மீறும்போது பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ உப்பாக இருந்தாலும் அது நஞ்சு தான், அளவாக யூஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.